வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம இப்போ பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல், அதில் 3rd டேர்ம். அதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 128 எடுத்துக்கோங்க. அதில் வரலாறு 3வது லெசன், தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள். இதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 164 எடுத்துக்கோங்க. அதில் சரியான விடையை தேர்வு செய்க. அதில் ஃபஸ்ட்டு 1, சமண பேரவை முதன் முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டனர்? ஆன்சர் ஆ, பாடலிபுத்திரம். ரெண்டாவது, ஆ காம சூத்திரம் எம்மொழியில் எழுதப்பட்டன? ஆன்சர் ஆ, அர்த்த மகாதி பிராகிருதம். மூணாவது, கீழ்கண்டவற்றில் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது? ஆன்சர் ஆ, சமண மதம். நாலாவது, தலையணை பகுதி செதுக்கப்பட்டால் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? ஆன்சர் இ, மதுரை. அஞ்சாவது, கழுகுமலை குடைவாரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? ஆன்சர் ஆ, பரந்தக நெடுச்சடையான். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு 1, தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமான கருதப்படும் சிலை? டேஷ், ஆன்சர் நேமிநாதரின் சிலை. ரெண்டாவது, புத்த சரித்திரத்தை எழுதியவர் டேஷ் ஆவர். ஆன்சர் அஸ்வ கோஷர். மூணாவது, டேஷ் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்திருந்தார். ஆன்சர் கிபி 7. அடுத்தது 4வது க்வெஸ்சன், பௌத்த சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என டேஷ் எடுத்துரைக்கின்றது? ஆன்சர் மத்த விலாச பிரகாசனம். 5வது, மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசராவும் டேஷ் ஆதரித்தனர்? ஆன்சர் ஆசிர்வார்களை. அடுத்தது பொறுத்துக, கல்பசூத்திர, 2வது சீவக சிந்தாமணி, 3வது நேமிநாதர், 4வது மலிந்த பன்கா, 5வது கீழ குயில் குடி. இது கேன்சர் கல்பசூத்திரருக்கு நேராக பர்த்தபாகு வரும், சீவக சிந்தாமணிக்கு நேராக திருத்தக்க தேவர் வரும், நேமிநாதருக்கு 22வது தீர்த்தங்கார், மலிந்த பக்கம் அதுக்கு நேரம் நாகசேனர், கீழ்குடியில் குடி அதுக்கு ஆன்சர் மதுரை. இப்படி நேராக எழுதிக்கோங்க. அடுத்தது, கீழ் காண்பவற்றில் விடையளி. பொருந்தாதே கான், பொருந்தாத இதில் பொருந்தாத காண சொல்லியிருக்காங்க பாருங்கள். திருப்பருத்தி குன்றம், கீழா குயில் குடி, கழுகுமலை, நாகப்பட்டினம், சித்தன்னவாசல். இதில் பொருந்தாதது வந்து நாகப்பட்டினம். அடுத்தது, கூற்று, பழைய மதங்களின் குருமார்களிலிருந்து தன் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என கௌமந்தர் தெரிந்து கொண்டார். காரணம், துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதே முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன. ஆன்சரா, கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்றும் சரி, காரணமும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது பாருங்கள், சரியான கூற்றினை கூற்றுகளை காண்க. சரியான கூற்றினை கூற்றுகளால் காண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் 1 பாருங்கள், கிமு 6ஆம் நூற்றாண்டின் இந்தியாவில் வெவ்வேறான 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்தன. அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க, 165. அதில் 2வது, பள்ளி என்பது புத்த மதத்தாரின் கல்வி சமயமாகும்.
அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்திய பல விகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியது. நாலாவது, ஆசிவகம் 15ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து செயல்பட்டது. இதுக்கான ஆன்சர் பாருங்கள், இதில் இருக்க அனைத்தும் சரி. நீங்கள் இதில் கொடுக்கல, நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தவறான இணையை காணுங்கள். தவறான இணையை எழுதி சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், பார்ச்சவ நாதர் 22வது, தீர்த்தங்கார் 2வது, மகா பாயஷா இலங்கையைச் சேர்ந்த வரலாற்று தொகுப்பு, விசித்திரமாக்கா புத்த கோசா 4வது, புத்தர் என் வகை பலிகள். இது வந்து தவறான இணை வந்து ஃபஸ்ட் ஒன் தான், பார்ச வசநாதர் 22வது, தீர்த்தங்கார். அதுதான் ஆன்சர், குறிச்சுக்கோங்க. சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 5வது, சரியா தவறா, அதில் ஒன் ஃபஸ்ட் ஒன். 12வது, ஆக மாசூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. சரியா தவறா? சரி. 2வது, வரலாறு முழுவதிலும் ஆசிவாகர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. இது சரியா தவறா? சரி, இதோட ஆன்சர் சரி. 3வது, சமண நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகள் என்று அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டது. இது சரியா தவறா? சரி. 4வது, நாளந்த தட்சசீலம் விக்ரமாசீலா ஆகிய மிகச்சிறந்த புனித தலங்கள் ஆயின. இது சரியா தவறா? இது தவறு, இதுதான் ஆன்சர். 5வது, சோழர் கால முதலாகவே பௌத்தம் சைவ வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. இது சரியா தவறா? ஆன்சர் தவறு, எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, ரைட் சைடு வந்துருங்க. உயர் சிந்தனை வினா, அவைதீக மதங்களுக்கு வேத மதத்திற்கும் உள்ள பொதுவான அம்சங்களை வேறுபாடுகளையும் அலைசி ஆராய்க கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உயர் சிந்தனை வினாவோட ஆன்சர். ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காம. அடுத்தது 2வது உயர் சிந்தனை வினால 2வது க்வெஸ்சன், ஏன் இத்தகைய அவைதீக மதங்கள் இந்தியாவின் முக்கிய மதங்களாய் உருவெடுக்க முடியவில்லை? ஆன்சர் இதுக்கான ஆன்சர் இது, சமணமும் அதிலிருந்து கட்டுப்பாடு இல்லை சாரி மறுமலர்ச்சி வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை நோட் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.